இன்றைய புனிதர் டொமினிக். செயின்ட் டொமினிக் டி குஸ்மான் 1170 முதல் 1221 வரை ஒரு ஸ்பானிஷ் பாதிரியார் மற்றும் டொமினிகன் ஒழுங்கை நிறுவியவர். பிரசங்கம், புலமை மற்றும் மதங்களுக்கு எதிரான கொள்கைகளை எதிர்த்து போராடுவதில் அவர் அர்ப்பணிப்புடன் அறியப்பட்டார். ஸ்பெயினின் காலேருக்காவில் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்த டொமினிக் பக்தி மற்றும் அறிவார்ந்த ஆர்வத்தின் ஆரம்ப அறிகுறிகளை காட்டினார். அவரது இளமை பருவத்தில் டொமினிக் இறையல் மற்றும் நீதி சட்டங்களில் படிப்பை தொடர்ந்தார். ஒஸ்மா கதீட்ரலில் ஒரு நீதியை வழக்கமாக்கினார். அவரது பிஷப்புடன் டென்மார்க்கிற்கு ஒரு பயணத்தின் போது அவர் அல்பிஜென்சியின் மதவெறி பரவுவதைக் கண்டார். இது இரட்டை நம்பிக்கைகளை ஊக்குவிக்கிறது மற்றும் பாரம்பரிய கத்தோலிக்க போதனைகளை நிராகரித்தது. இந்த அனுபவம் அவரை ஆழமாக பாதித்தது மற்றும் கல்வி மற்றும் பிரசங்கத்தின் மூலம் மதவெறியை எதிர்த்து போராடுவதற்கான அவரது உறுதிப்பாட்டை பற்றவைத்தது. 1215 டொமினிக் பிரான்சின் துலூசில் ஒரு மத சமூகத்தை நிறுவினார். இறையியல் ஆய்வு மற்றும் பிரசங்கத்தை மதங்களுக்கு எதிரான கொள்கையை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டார். இது 1216 போப்போனோரியஸ் III ஆல் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட டொமினிகன் ஆணை பிறப்பை குறித்தது. இந்த ஆணையின் பணியானது சிந்தனையை செயலில் உள்ள சுவிசேஷத்துடன் இணைத்து அறிவார்ந்த கடமை மற்றும் ஆன்மீக ஒழுக்கத்தை மேம்படுத்துவதாகும். டொமினிக் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மற்றும் அவரை பின்பற்றுபவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பினார். அங்கு அவர்கள் இறையில் விவாதங்கள் மற்றும் விவாதங்களில் ஈடுபட்டனர். அவரே மதவெறியர்களுடன் விவாதங்களில் ஈடுபட்டார். அவர்களின் நம்பிக்கைகளை எதிர்ப்பதற்கு வற்புறுத்தும் வாதங்கள் மற்றும் உரையாடல்களை பயன்படுத்தினார். அறிவும் புரிதலும் மக்களை உண்மையான நம்பிக்கைக்கு திரும்ப வழிநடத்தும் என்று அவர் நம்பினார். 1219 டொமினிக் தனது உத்தரவின் ஆட்சிக்கு போப்பாண்டவரின் ஒப்புதலை பெற ரோம் சென்றார். அங்கு அவர் 4வது லேட்டரன் கவுன்சிலில் ஈடுபட்டார். அங்கு அவர் தேவாலய சீர்திருத்தம் மற்றும் கோட்பாட்டு விஷயங்களில் விவாதங்களுக்கு பங்களித்தார். டொமினிக்கின் கவர்ச்சி, பணிவு மற்றும் அவரது நோக்கத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவை அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து மரியாதையையும் ஆதரவையும் பெற்றுத்தந்தது. அவரது அயராத முயற்சிகள் இருந்த போதிலும் டொமினிக்கின் உடல்நிலை குறையத் தொடங்கியது. அவர் 1221 இத்தாலியின் போலுகாவில் தனது 50 இறந்தார். அவருடைய மரணம் அறிவு, நல்லொழுக்கம் மற்றும் மரபு வழி கிறிஸ்தவத்தின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் முடிவை குறித்தது. 1234 போக்ரிகோரி நானின் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். புனித டொமினிக்கின் மரபு டொமினிகன் ஆணை மூலம் வாழ்கிறது. இது ஒரு முக்கிய மத மற்றும் கல்வி நிறுவனமாக தொடர்கிறது. டொமினிகன்ஸ் அல்லது பிளாக் பிரியர்ஸ் என்று அழைக்கப்படும் ஆர்டர் உறுப்பினர்கள் இறையியல், தத்துவம், கல்வி மற்றும் பல்வேறு அறிவுத்துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளனர். சமூகத்தில் சுறுசுறுப்பான ஈடுபாட்டுடன் அறிவார்ந்த நோக்கங்களை இணைப்பதற்கான புனித டொமினிக்கின் அர்ப்பணிப்பு கத்தோலிக்க திருச்சபையிலும் அதற்கு அப்பாலும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது.